Ungada Chandru Raju. Chandru Raju. பார்க்கறதுக்கு சின்ன பசங்களாக இருக்கீங்க, ஆனால் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்கிறீங்க. இப்போ எங்கே நிற்கிறீங்களோ அங்கேயே நிற்கணும். இதுக்கு மேலே இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் சுற்றுவேன், பன்னியை சுடுற மாதிரி. விடு. என்ன சொன்னாவே? பன்னியை சுடுற மாதிரி, பன்னியை சுடுற மாதிரி சுடுவானா? பன்னியை சுடுற மாதிரி சுடு. விடு. எதுக்கு அவன் சொல்லி யோசிச்சுட்டு இருக்க? இப்போ அவன் சொன்னான், அவன் தான் ஆளா இங்க. போய் பாடு. என்ன சொன்னா? என்ன சொன்னாவ? சந்த்ரு, பன்னியை சொல்ற மாதிரியா? என்னப்பா நீ? அவன் ஒரு தடவை தான் சொன்னான், நீ இத்தனை தடவை சொல்லிட்டே இருக்க. என்ன சொன்ன? சொன்னா என்ன, செஞ்சிருவானா? சந்த்ரு தூங்க. என்ன தூங்கவே இல்லையா? என்ன சொன்னா? உனக்கு என்ன கிறுக்கா? திரும்பி திரும்பி அதே நினைச்சிட்டு இருக்க. கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறான்ல, பன்னியை சொல்ற மாதிரி சொல்லுவானா? இப்ப என்ன, அவனை தூக்கிடலாமா? அவன் கமிஷனர் பொண்ணுன்னு நினைச்சியா இல்ல ஜேகேன்னு நினைச்சா? ஈஸியா தூக்க. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் பெரியாள். அது எவ்வளவு பெரிய கோட்டை! ஏய், நீ தூக்கிட்டியா? ஏய், என்ன விளையாடுறியா? அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அது எவ்வளவு பெரிய கோட்டை! அவனை போய் எப்படி நீ தூக்கிட்டல? அவனை தூக்கிட்டல சொல்ல. உன்னை பார்த்தாலே தெரியுது ஏதோ பண்ணியிருக்க. உண்மைதான் தூக்கிட்டல சொல்ல. ராஜு, நீ தூக்கிட்டல? விட்டுருவாமா? நீ தூக்கிட்டல? வா. ஆமா, நீ தூக்கிட்ட. என்ன பயமுறுத்துறியா? பாம்பே உனக்கு தான் எழுதி வச்சிருக்க. இந்த கடல் மூத்த என்ன உனக்கு தான் சொந்தமா? நீ யாரு? முடிவு பண்றதுக்கும் பிரிச்சு கொடுக்கறதுக்கும் தெம்பு இருக்கிறவன், தைரியம் இருக்கிறவன், அவனுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அந்த அளவுக்கு அம்பாட்டுக்கு மேலே ஏறி வந்துட்டே இருப்பான். சந்த்ரு சொல்லு, அவன் என்ன சொன்னா ஒரு வார்த்தை மாறாம அப்படியே சொல்லு. நாங்க பாட்டுக்கு எங்க ரூட்ல போயிட்டு இருக்கோம், மறுபடியும் நீ எங்க விஷயத்துல தலையிட்ட, உன்னை பன்னிய சொல்ற மாதிரி சுற்றுவோம். உன்னை தூக்கிட்டு வந்த எங்களுக்கு உன்னை போடவும் தெரியும். ஓகே ராஜுபாய், ஓகே.